65 வயதை கடந்தவரா நீங்கள்? இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. கூடுமானவரை துணையின்றி படிகளில் ஏறாதீர்கள். வேகமாக திரும்பாதீர்கள். கால் பாதத்தை தொடுமாறு குனியாதீர்கள். நின்றவாறு பேண்ட் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சிட்டப்ஸ், அதாவது எதையும் பிடிக்காமல் மல்லாக்கப்படுத்தபடி தலையை உயர்த்தி எழுந்திருப்பதற்கான பயிற்சிகளை செய்யாதீர்கள். இடுப்பை இடமும் வலமுமாக திருப்பாதீர்கள். பின்புறமாக நடக்காதீர்கள். எடை கூடிய பொருள்களை குனிந்து தூக்காதீர்கள். படுக்கையிலிருந்து எழும்போது உடனடியாக எழுந்து நிற்கவோ நடக்கவோ செய்யாதீர்கள். உங்களை எந்த வகையிலும் சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் தொண்டையில் உணவு அடைத்து கொண்டால் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்துங்கள். அடைத்து கொண்ட உணவானது தானாக இறங்கும். சரியான தலையணையை உபயோகிக்காவிட்டால் கழுத்து வலிக்கும். அப்போது கால்களை ஒவ்வொன்றாக உயர்த்தி கால் விரல்களை மிருதுவாக பிசைந்து கொள்ளுங்கள். வலி சரியாகும். கால்களில் திடீரென தசை இருக்குமோ அல்லது சுளுக்கு ஏற்பட்டது போல் வலியோ வந்தால் எதிர்ப்பக்க கையை உயர்த்த வேண்டும். அதாவது வலதுகால் வலித்தால் இடது கையையும், இடதுகால் வலித்தால் வலது கையையும் உயர்த்த வேண்டும். நீங்கள் அப்போது நலமாக உணர்வீர்கள். திடீரென பாதத்தில் கூச்சம் ஏற்பட்டால் எதிர்ப்புறத்து உள்ளங்கையை வேகமாக சுழற்றுங்கள். அதாவது வலது பாதத்தில் கூச்சம் ஏற்பட்டால் இடது கையினுடைய மணிக்கட்டை வேகமாக சுழற்றுங்கள். நலமோடு வாழுங்கள்.